பிரைஸ் தி லார்ட் ஹalleluya ஹalleluya இந்த நேரத்திலும் இந்த தொடர்ந்து இந்த ஆராதனை பகுதிக்கு பிறகு செய்திக்குள்ளாக காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் ஆராதனை நேரத்தில் நிச்சயமாக ஒரு தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். காரணம், நாங்கள் இதை நடத்துவது ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்த இது ஒரு காரியங்களும் மனிதனுடைய கற்பனையிலோ இல்லையெனில் ஒரு ஊழியத்தை செய்துவிட வேண்டும் என்கிற வாஞ்சையிலோ நாங்கள் செய்கிறதே கிடையாது. நிச்சயமாகவே பார்க்கிற உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் ஏதோ ஒரு நேரம் போகாமல் நீங்கள் வந்து இருக்கவில்லை. ஆண்டவர் திட்டமாக உங்களை இந்த இடத்திலும் நீங்கள் இதை பார்க்கிறதற்காகவே அழைத்து கொண்டு வந்து உங்களை அபரிதமாக ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து அந்த அதே தேவ பிரசன்னத்திலே செய்திகளை கேளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சின்ன பாடல்ல ஒரு ரெண்டு ஸ்டான்ஸா படிச்சுட்டு நம்ம செய்திக்குள்ள போகலாம். சுமை தாங்கியேசு சுமக்கின்ற போது சுமைகளை நீயேன் சுமந்திட வேண்டும். இமை மூடாதுன்னை காக்கின்ற தேவன் இருக்கையிலே நீ கலங்குவதேன். இமை மூடாதுன்னை காக்கின்ற தேவன் இருக்கையிலே கலங்குவதேன். வருந்தி பாரும் சுமக்கும் நீயும் அவரிடம் வந்திடு. திருந்தி நீயும் இயேசுவிடம் உன்னை தந்திடு. ஆகா, வருந்தி பாரும் சுமக்கும் நீயும் அவரிடம் வந்திடு. திருந்தி நீயும் இயேசுவிடம் உன்னை தந்திடு. சுமை தாங்கி இயேசு சுமக்கின்ற போது சுமைகளை நீயேன் சுமந்திட வேண்டும். இதயத்தின் பாரம் யார் சொல்லலாகும், யாரிடம் சொன்னால் உந்தன் பாரம் தீரும். இதயத்தின் பாரம் யார் சொல்லலாகும், யாரிடம் சொன்னால் உந்தன் பாரம் தீரும். தோளின் மேல் சுமந்து செல்கின்ற நேச தோளின் மேல் சுமந்து செல்கின்ற நேச அருகினில் சென்றால் உந்தன் பாரம் நீங்கும். அருகினில் சென்றால் உந்தன் பாரம் நீங்கும். வருந்தி பாரம் சுமக்கும் நீயும் அவரிடம் வந்திடு. திருந்தி நீயும் இயேசுவிடம் உன்னை தந்திடு. ஆகா, வருந்தி பாரம் சுமக்கும் நீயும் அவரிடம் வந்திடு. திருந்தி நீயும் இயேசுவிடம் உன்னை தந்திடும். இந்த பாடல்களை கேட்கிற நீங்களே உங்களை கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அநேக ஜனங்கள் இன்றைக்கு நெருக்கத்திலும் பாரத்திலும் கஷ்டத்திலும் நாம் இருந்து கொண்டே இருக்கிறோம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் பணம் உள்ளவங்க இல்லாதவங்க எல்லா விதத்திலும் ஏதோ ஒரு விதத்தில் நெருங்கி நாம் இருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய எல்லா பாரத்தையும் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்தால் அவர் தூக்கி சுமந்து நம்மை லெகுவாக நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நாம் இந்த இயேசு யாரோ என்று பார்த்த ஒரு மனிதனுக்கும் ஆண்டவர் உதவிக்கரம் நீட்டினது போல, ஒருவேளை இவர்கள் கிறிஸ்து இயேசு இயேசு என்று சொல்கிறார்களே, உண்மையிலே இவர் கர்த்தர் தானா, இவரால் என்னுடைய பாரங்களை நீக்க முடியுமா என்று யாராயிலும் ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால், ஆண்டவர் உங்களுக்காகவே இந்த பாடலை ஏதோ ஒரு தேவதாசன் மூலமாக எழுதி வைத்து இந்த நேரத்திலும் பாட வைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் இடத்துல உங்களை ஒப்பு கொடுத்துருங்கிற ரொம்ப சிம்பிள், கர்த்தர் உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலும் நித்தியத்தில் சேர்க்கும் சத்தியம் என்கிற ஒரு தலைப்பில் நாம் ஒரு அநேக காரியங்களை தியானித்து கொண்டு இருக்கிறோம். சாட்சியாக நிறுத்துகிற ஒரு காரியத்தை தியானித்தோம். பல காரியங்கள் நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். சத்தியத்தை நான் தான் சத்தியம் என்று சொல்லுகிறார்.
சத்தியம் என்றால் என்ன நீ பார்த்தோம் சத்தியம் என்ன சரி பார்க்கப்பட்ட உண்மை எதையோ ஒன்றை நீங்கள் சத்தியம் என்று சொல்லிக் கொண்டு நான் அதை கடைபிடிக்கிறேன் அது என்னுடைய வாழ்க்கையிலே நான் வைத்திருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையிலே விடுதலை இல்லை என்று சொல்லிக் கொண்டிராதீர்கள் இயேசுவே சத்தியம் இயேசு கிறிஸ்துவே வழி அவரே ஜீவன் ஹல்லேலூயா அப்போ சரிபார்க்கப்பட்ட உண்மைகளை உங்கள் வாழ்க்கையின் நடைமுறைக்குள்ளே கொண்டு வந்து விடுவீர்களானால் அந்த சரிபார்க்கப்பட்ட உண்மையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே சம்பாதித்தது ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் மனுக்குலத்திற்கு முதலாம் ஆதாம் இழந்து போனதை மீண்டுமாக தன்னை நம்புகிற தன்னுடைய ஜனங்களுக்கு கொடுத்து அவர்களை உயிர்ப்பித்து அவர்களை வழி நடத்தும்படியாக ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில வரும் ஏன் வியாதி வருதுன்னு சொன்னா சாபம் கீழ்ப்படியாமை அப்போ நம்ம மனுக்குலம் இன்றைக்கு வியாதியில தான் அநேக ஜனங்கள் நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க அப்ப வியாதியிலிருந்து விடுதலை தர இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் நீங்க நினைக்கலாம் பிரதர் நாங்க ஜெபிக்கிறோம் எங்க வாழ்க்கையில விடுதலை இல்லை என்று ஆனால் வியாதியை காட்டிலும் வியாதியை ஜெயிக்கிற பலத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார் அல்லேலூயா வியாதி ஒருவேளை நம்மோடு கூட இருந்து கொண்டிருந்தாலும் அந்த வியாதி ஜெயிக்கிற அதாவது அந்த வியாதியினால் வருகிற நெருக்கத்தை ஜெயிக்கிற ஒரு பலத்தின் அபிஷேகத்தை ஆண்டவர் தருவார் ஹல்லேலூயா அப்ப வியாதி என்பது நமக்கு ஒரு பாரமாக இராது நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற வறுமை என்பது நமக்கு ஒரு பாரமாக இராது காரணம் கர்த்தர் தருகிற சந்தோஷம் என்கிறது மிகப்பெரிய அளவில் நம்மோடு கூட இருக்கும்போது அதை ஜெயிக்க அது போதுமானதாக இருக்கிறது ஹல்லேலூயா என்னுடைய அண்ணா ஒரு முறை ஒரு சாட்சியை சொன்னாங்க ஒரு கேன்சர் பேஷண்ட் அவங்க பெட்ல இருந்தாங்களாம் அப்போ அதுக்கு முன்னால் நிறைய சுவிசேஷம் சொல்லுவாங்க இவங்க கேட்க மாட்டாங்க அவர்கள் அந்த அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவங்க சொன்னாங்களாம் எனக்கு அபிஷேகம் பெறணும் அப்படின்ட்டு எனக்கு ஆசையா இருக்குன்னு சொன்னாங்களாம் அப்ப இவங்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல எல்லாருமாக கூடி போய் சேர்ந்து நின்று ஜெபிக்கிற நேரத்துல ஆண்டவர் அந்த இடத்துல அந்த அந்த பெட்ல மரிக்க போகிற தருவாயிலே அவரை அபிஷேகித்து இருக்கிறார் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அப்போ மரணத்தை அவர் சந்தோஷத்தோடு கூட வரவேற்கிற ஒரு பலத்தை அந்த அபிஷேகம் கொடுத்திருக்கிறது அல்லேலூயா அதுதான் அந்த அபிஷேகத்தின் மேன்மை ரட்சிப்பின் மேன்மை ஆண்டவர் நம்மளை வழி நடத்துகிற மேன்மை நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றையும் காணாவிட்டாலும் அந்த கண்கிற ஒரு சந்தோஷத்திற்குள்ளே ஆண்டவர் நடத்த போதுமானவராக இருக்கிறார் ஹல்லேலூயா அப்போ சத்தியத்தை குறித்து கழிந்த நாளுக்கு அதிகமாக கேட்டிருக்கிறோம் தொடர்ந்து எங்களுடைய இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் யூடியூப் சேனல்ல இருக்குது நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுடைய செய்திகள் எல்லாம் தொடர்ந்து நீங்க பாருங்க கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இந்த செய்தியை நீங்க நிச்சயமாக ரொம்ப கவனமா கேளுங்க இது கர்த்தர் பரலோகத்தில் இருந்து உங்களுக்கு திட்டம் பண்ணின ஒரு காரியம் செய்தி ஏதோ மனிதனுடைய ஏதோ செய்தி கொடுக்க வேண்டும் என்கிறதற்காக நாங்கள் இங்க இல்லை நீங்களும் அவிதமாக இல்லை காரணம் இது பரலோகமே உங்களுக்கு இந்த செய்தியை கொண்டு வந்திருக்கிறது என்கிறத நம்புங்க விசுவாசியுங்க கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார் ஹல்லேலூயா என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பேசின ஒரு சந்தர்ப்பத்தை சொல்கிறேன் நான் ஒரு நாள் கிச்சனில் நின்று அங்கே இருந்த பாத்திரங்களை எல்லாம் என்ன நிறைய பருப்பு இப்படி நிறைய திங்ஸ் வச்சுருப்போம் இல்லையா அதை எடுத்து அடுக்கி கொண்டு இருந்தேன் அடுக்கி கொண்டுண்டா எடுத்து அடுக்கி தூசி தட்டி வைத்து கொண்டு இருந்தபோது ஒரு பருப்பு போட்டிருந்த அந்த கண்டெய்னர் இருக்கு இல்லையா அதை பார்க்கும்போது உள்ள நிறைய புழு ஓடிக்கொண்டே இருந்தது என்னடா இது புழுவில் இருக்குது நம்ம யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு அதை எடுத்து களைந்து விடலாம் அதை நீ தூர கொட்டிடலாம் அப்படியாக நான் அதை யோசித்து கொண்டே நிற்கும் போது எனக்குள்ளே வார்த்தைகள் உருவாக தொடங்கிவிட்டது எனக்கு தெரியும் வார்த்தைகள் எனக்குள்ளே உருவாகுன்னா அது பரலோகத்தில் இருந்து சொல்லப்படுகிற ஒரு செய்தி என்கிறது எனக்கு தெரியும் நான் உடனே அந்த வார்த்தைகளுக்கு என்னுடைய செவியை கொடுத்தேன் செவியை கொடுத்து உன்னிப்பாக அதை நான் கவனிக்க தொடங்கினேன் என்ன வார்த்தைகள் அந்த அந்த பருப்புக்கும் உள்ளே இருந்த புழுவையும் ஒப்புமையாக எனக்குள்ளே வார்த்தை வந்தது எப்படின்னா இந்த புழு எல்லாம் எப்படி வந்தது அப்போ நான் எனக்கு கேள்வி தெரியாது எனக்கு தெரியாது நாங்கள் புழுவை எப்படியும் போடலை பருப்பு மட்டும்தான் கடையிலிருந்து வாங்கிட்டு வந்தோம் அப்போ புழு எப்படி இதற்குள்ளே வந்தது என்று நான் தெரியாது என்று சொன்னபோது அதற்கு ஒப்புமையாக ஆண்டவர் ஒரு வசனத்தை என்னோடு கூட பேசினார் மார்க்கு 9:44 அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்னி அவியாமலும் இருக்கும் இந்த வசனம் எனக்குள்ளே வந்த போது
புழு அங்கே என்ன செய்யல அவருடைய புழு சாகாமலும் அவருடைய அக்கினி அவியாமலும் இருக்கும் என்று ஒரு தீர்க்கதரிசி சொல்லவில்லை வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அப்போ அதற்கும் இதற்கும் என்ன ஒப்புமை என்று நான் நின்ற வண்ணமாகவே இருந்தேன் தொடர்ந்து வார்த்தைகளை தேவ சமூகத்திலே இருந்து பெற்றுக்கொள்ளும்படியாக ஹல்லேலூயா அப்போ ஆண்டவர் மீண்டுமாக அந்த பருப்புல ஏன் புழு வந்துன்னு சொல்ல நீ போடல ஆனால் அது பயன்படுத்தாமல் அநேக நாள் இருந்தபடினாலே அதற்குள்ளே புழுவாக அது மாறிவிட்டது அதாவது புழு அதற்குள்ளே உண்டாகி விட்டது என்று ஆண்டவர் சொன்னார் ஹல்லேலூயா அப்ப உபயோகப்படுத்தாமல் இருந்தால் ஒரு பொருள் அதை அடைத்து வைத்திருந்தால் அதற்குள்ள புழு வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் நார்மல் நம்ம எந்த ஒரு சாதாரண ஒரு கிச்சன்ல போய் வேலை செய்யற சகோதரி மாட்ட கேட்டா அழகாக சொல்லிடுவாங்க ஆனால் இதற்கு ஒப்புமையாக ஆண்டவர் சொல்லி தந்தபோது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்போ அதுல 43 படிங்க மார்க் 9:43 உன் கை உனக்கு இடல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு நீ இரண்டு கை உள்ளவனாய் அவியாத அக்கினி உள்ள நரகத்திலே போவதை பார்க்கிலும் ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும் அப்போ ஒரு ஒருவனிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறாரு முதல் என்ன சொல்லுகிறார் எதை குறித்து பேசுகிறாரு கை நீ ரெண்டு கை உள்ளவனாக நரகத்துக்கு போறதை காட்டிலும் அந்த கை உனக்கு இடறுதல் இடறுதல்னா என்ன நீ நல்லா தெரியணும் ஒரு ஒரு பொருளை உருவாக்கப்பட்டதின் நோக்கத்தை அது செய்யாமல் வேறு காரியத்தை செய்வதுதான் இடர்தல் லேசாக புரிந்து கொள்ளுங்க அதனுடைய அர்த்தத்தை அதற்கு அர்த்தங்கள் நிறைய இருந்தாலும் லெகுவாக புரிந்து கொள்ளுங்க அப்போ கை ரெண்டு கை ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு சிருஷ்டித்து வைத்தார் அந்த மனிதன் அந்த ஆண்டவர் சிருஷ்டித்ததின் நோக்கத்தை செய்ய அது தவறும் போது ஆண்டவர் சொல்றாரு நீ அந்த அந்த நான் நியமிக்காத வேலையை செஞ்சு நீ நரகத்திற்கு போவதை காட்டிலும் அந்த கையே உனக்கு இல்லாம இருந்துச்சேனா நீ எங்க போயிடலாம் ஜீவனுக்குள் போய்விடலாம் அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன அப்ப ஆண்டவர் அந்த அந்த பருப்புக்கு வாங்க பருப்பு உபயோகப்படுத்தாமல் இருந்தால் அதுக்குள்ள என்ன வந்துடும் புழு வந்துடும் அப்போ இவன் என்ன செய்யறானா இந்த கையானது செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாதபடி பருப்பு என்ன பருப்பு நம்மட எக்ஸஸ் ஆ இருந்தா என்ன செய்யலாம் ஒரு ஆளுக்கு கொடுக்கலாம் அவங்க சாப்பிடுவாங்க நாம என்ன செய்யறத அடைச்சி வச்சிருக்கிறோம் யாருக்கும் பிரயோஜனப்படாதபடி அப்ப அதுக்குள்ள புழு வந்துடும் அதே போல என்னுடைய கைகள் இருக்குது அப்போ இதை ஆண்டவர் உருவாக்கின காரியத்தை செய்யாதபடி உருவாக்காத காரியம் அடைச்சு வைக்கிற அனுபவத்தில் என்னுடைய கைகள் இருக்குமேனா என்னுடைய கைகளே எதை உருவாக்குது புழுக்களையும் அக்கினியையும் உருவாக்குது ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு இல்ல இது அந்த பருப்புக்குள்ள புழு வருகிறது ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு இல்ல என்ன நடக்குது பயன்படுத்தாத போது அதுவே அது புழுவை உருவாக்கி விடுகிறது போல என்னுடைய கைகள் செய்ய வேண்டிய வேலையை செய்யாம செய்யக்கூடாத வேலைகளை செய்யும் போது என் கைகளே எனக்கு விரோதமாக என்னத்தை உருவாக்குகிறது புழுக்களையும் அக்கினையும் உருவாக்கிதான் நல்லா புரிஞ்சுவிடுங்க ஒருவேளை நான் சரியான விதத்தில் உங்களுக்கு சொல்லித்தர தெரியாவிட்டாலும் இதனுடைய அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கிடுங்க அதுல 9:45 படிங்க உன் கால் உனக்கு இடல் உண்டாக்கினால் கால் அதை தரித்து போடு நீ இரண்டு கால் உள்ளவனாய் அவியாத அக்கினி உள்ள நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கலும் சப்பானியாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாக இருக்கும் கைய பார்த்தோம் இப்ப காலை பார்த்தோம் 47 படிங்க உன் கண் உனக்கு இடல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு நீ இரண்டு கண்ணுடையவனாய் நரக அக்னியிலே தள்ளப்படுவதை பார்க்கலும் ஒற்றை கண்ணனாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும் நல்லது அப்போ நாமே என்ன செய்யறேன்னா நமக்கு கேடு உண்டாகும்படியாக நம்மை நாமே நரகத்தில் தள்ளும்படியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அர்த்தம் அல்லேலூயா ஆண்டவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழாதபடி நீங்கள் வேற ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா நீங்களே உங்களை ஒரு பெரிய டப்பாக்குள்ள போட்டு மூடி வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் ஆமென் அல்லேலூயா அப்ப ஆண்டவர் தந்த கை ஆண்டவருக்காக ஓடாதபடி ஆண்டவருடைய காரியங்களை செய்யாதபடி தேவனுக்கு விரோதமாக அநேகரை அடிப்பதும் அநேகரிடத்தில் லஞ்சம் வாங்குவதும் அநேகருக்கு விரோதமாக செய்யும் இந்த கை இருக்குன்னு சொன்னா இந்த கையே நீங்க எப்படி நினைச்சுக்கிடுங்க இந்த கையை என்ன செய்திருக்கிறோம் இந்த கையோட நான் எங்க இருக்கிறேன் ஒரு
ஒரு டப்பாவுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கேன்னு வைங்களேன், அப்ப ஆட்டோமேட்டிக்காவே இதுக்குள்ள என்ன உண்டாயிரும், புழுவும் அக்கினியும். அதே போல கால்கள் ஆண்டவருக்காக ஓடாதபடி, ஆண்டவருடைய காரியங்களை செய்யாதபடி, வேதத்தில் நிறைய காரியங்கள் இருக்கிறது, அநேகருடைய கால்கள் ரத்தம் சிந்துவதற்கு தீவிரித்து ஓடும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. கால்கள் கால்களின் காரியங்களை செய்யாதபடி, கால்கள் செய்யக்கூடாத காரியங்களை செய்யும் போது இந்த கால்களே அதற்கு விரோதமாக எதை உருவாக்கி விடுகிறது, புழுக்களையும் அக்கினி. இது எங்க இருந்து தின்னாத, அக்கினியில இருந்து தின்னும். அவர்கள் புழு சாகாது அக்கினி வேகாதுன்னா அங்கே நரகம் என்கிற ஒரு பெரிய ஆண்டவருடைய கோபாக்கினை இடத்துல இருந்து இது எல்லாம் உங்கள்கிட்ட சொல்லும். நீ போகக்கூடாத இடத்துக்கு நீ போன இல்லையா, செய்யக்கூடாத இடத்துக்கு இல்லை செய்யல, வா நான் உன்னோடு கூட இருந்து உன்ன என்ன செய்துட்டு இருக்கிறேன், தின்னுகிட்டு இருக்கிறேன், தின்னுகிட்டே இருக்கும், தீராது, நித்திய நரகம் அல்ல இல்லையா. கண்கள் அதே போல நம்முடைய வாழ்க்கையில, ஹல்லேலூயா, கண்களை குறித்து வேத புஸ்தகங்கள் நிறைய எழுதப்பட்டு இருக்கிறது. கண்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்று. அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஒரு நீங்கள் நம்ம பார்க்கிற என்னையும் சேர்த்துதான், நாம ஒரு இந்த நேரத்தில் இதை குறித்து ஆலோசிப்பதும், நம்முடைய வாழ்க்கையை குறித்து நிதானிப்பதும், இந்த லாக்டவுன் டேஸ்ல என்னுடைய கைகளும் என்னுடைய கால்களும், அது ஆண்டவர் மூன்று தான் சொன்னார்னா மூளோட நிறுத்தாதீங்க. என் வாய் எதை பேசுது, என் இருதயம் எதை செய்யுது, என்னுடைய சிந்தனைகள் எதை செய்யுது, எல்லாம் நீங்கள் இதை அப்படியே உங்களை கொண்டு வந்துருங்க. அப்போ என் வாய் ஒரு நீ வாய் நிறைய பேசி தேவனுக்கு மகிமை உண்டாகாத காரியங்களை பேசினா நீங்க என்ன செய்றீங்க, உங்களுக்கு விரோதமாக நீங்க என்ன செய்றீங்க, புழுக்களையும் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, அக்கினியும். அது ஒரு நாள் மரணத்துக்கு பிறகு உங்களோடு கூட வந்து தங்க போகிறது இந்த புழுக்களும் அந்த அக்கினியும். எதை போல வெளியே கொண்டு வராத அடைத்து வைக்கப்பட்ட பருப்புக்குள் ஒரு ஒரு புழு உருவாகிறது போல, அதோடு கூட இருக்கிறது போல, இதுவும் உங்களோடு கூட ஒரு நாள் இருக்க போகிறது. ஹல்லேலூயா. சகோதரா சகோதரி, தாய்மாரே தகப்பன்மாரே, உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், இது தேவன் உங்களோடு கூட பேசுகிற ஒரு காரியமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு மனிதனுடைய வார்த்தையாகவோ, மனிதன் உங்களிடத்தில் சொல்லுகிற விரும்புகிற காரியமாகவோ, இல்லைன்னு உங்களை கண்டம் பண்றதுக்காகவோ அல்ல, நமக்கு சந்தர்ப்பம் ஏன் தர்றாரு தெரியுமா, நம் மனம் திரும்புவதற்கு. அல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் இதை ஒரு நம்முடைய சிந்தையிலே நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே இதை ஒரு மாதிரியாக நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களே ஆனால் இந்த நாள் நாம் மனம் திரும்ப முடியும். ஹல்லேலூயா. மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. அப்போ அங்க மட்டும் இல்ல, உங்களுடைய கைகள் செய்கிற காரியத்தினால் பரலோகம் களி கூற வேண்டும், உங்களுடைய வார்த்தை நிமித்தம் பரலோகம் களி கூற வேண்டும், உங்களுடைய கால்கள் நடக்கிறதை குறித்து பரலோகம் களி கூறணும். அல்லேலூயா. உங்களுடைய இருதயத்தில் உருவாகிற சிந்தனைகள் காரியத்தின் நிமித்தம் பரலோகம் களி கூறுக வேண்டும், களி கூறுகிறதாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை நீங்கள் தெரிந்து கொள்வது உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. சின்ன காரியம், ஆண்டவர் ஏதோ ஒன்றை வைத்து ஏதோ ஒரு காரியத்தை கற்றுத் தருகிறார் ஒருவனுக்கு, அது எனக்கும் ஆசீர்வாதம், இதை கேட்கிற உங்களுக்கும் ஆசீர்வாதமாக மாறும். அல்லேலூயா. அவர்கள் புழு என்ன செய்யாது, சாகாது, அவருடைய அக்கினி அவியாது. அப்ப நம்ம வாழ்க்கையை குறிச்சு நமக்கு கரிசனை உள்ளவர்களாக மாறணுமா மாறண்டாமா, நம்ம நம்முடைய ஊழிய பாதையை குறித்து எங்கேயோ கண்ட இடத்துக்கெல்லாம் போயிட்டு கண்ட மாதிரி ஓடிக்கிட்டு ஆண்டவருக்கு ஏதோ செய்து சொல்லாதீங்க. கர்த்தர் நியமித்த காரியத்தை செய்து பழகுங்கள், கர்த்தர் நியமித்த காரியத்தை பேசி பழகுங்கள், கர்த்தர் நியமித்த காரியங்களை பார்த்து பழகுங்கள், உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. புழு சாகாமல் இருக்கிற ஒரு காரியம் இருக்கு, ஆனா ஆசீர்வாதம் உங்க கை கால்களும் ஆண்டவர் விரும்புகிற மாதிரி நடந்தா என்ன நடக்கும், பரலோகம் என்கிற ஒரு இடத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். அல்லேலூயா. பரலோகம் என்கிற ஒரு இடத்துல உங்களுடைய கண்கள் இந்த பூமியிலே, ஒருவேளை உங்களுடைய கண்கள் எல்லார் முன்னாலையும் தாழ்த்தப்பட்டதாக இருக்கலாம், உங்களுடைய கை யார் எல்லார் முன்னாலையும் தாழ்த்தப்பட்டதாக இருக்கலாம், இவன் ஒரு இவன் உங்களை குறித்து எல்லாரும் சொல்லலாம், இவன் ரொம்ப மோசமானவன், படு கஞ்சன், இல்லை எப்படியோ ஒரு காரியத்தை சொல்லலாம், உங்களை குறித்து உங்களுடைய கால்களை குறித்து பேசலாம் பலர். இவன் எப்ப பார்த்தால் அந்த முதல் ஆராதனையில் கேட்டீங்க இல்லையா, அந்த பிரதர் எங்க போனாலும் ஜெபம் பண்ணுவாராம், பலர் பரிகசிக்கலாம், ஆனால் அவருடைய கால்கள் போன இடங்களிலே அவர் என்னத்தை உருவாக்கினார், ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் மனமகிழ்ச்சியும் உண்டாக்கினார். ஹல்லேலூயா. அதனால நம்முடைய கால்கள் போகிற இடங்களை குறித்து நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்பது நல்லதாக இருக்கும். ஹல்லேலூயா.
Thank you. இந்த சத்தியத்தை புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளுங்க. இதற்கு உவமையாக இன்னொரு காரியத்தையும் நாம் அறிந்து கொள்வது நல்லது. ஹல்லேலூயா. அப்போ என்ன பிரதர், அந்த பருப்பு இவ்வளவும் தானா? இல்ல, ஏன் சாபம் வருதுங்கிறத இன்னும் ஒருக்கா பார்ப்போம். நீதிமொழிகள் 11:25. உதாரண குணமுள்ள ஆத்மா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள், விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். அப்போ பருப்ப நாம என்ன செய்யறோம்? யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கட்டி வச்சிடறோம், அடைச்சு வச்சிடறோம். எனக்கு வெறும் 6 மாசத்துக்கு பிறகு பிரயோஜனப்படும், இல்ல 1 வருஷத்துக்கு பிறகு பிரயோஜனப்படும். ஆனா அது பிரயோஜனம் இல்லாம மாறுகிறது. ஒரு வசனம் சொல்லுகுது, தானியத்தை கட்டி, ஏன் அவனுக்கு புழுவோம் அக்கினி மருதுன்னு பாத்துடுங்க. தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் எல்லாம் என்ன செய்வாங்களா? சபிப்பார்கள், சபிப்பாங்க. நீங்க அதை கொண்டு ஒருவேளை ஒரு 100 கிலோ, 200 கிலோ, 500 கிலோ கொண்டு தூர கொட்டும் போது யாராவது பார்த்தா என்ன சொல்லணும் தெரியுமா? ஏழை காய்க்கிலும் ஏழைகளுக்காகிலும் இதை கொடுத்திருக்கலாமே, அநியாயமாக கொண்டு தூர கொட்டுகிறான்னு சொல்லும் போது அதை பார்க்கிறவன் உங்களை என்ன செய்வான்? சபிப்பான், சபிப்பான். அதை கொட்டுகிற மனிதனை சபிப்பான். அந்த சாபமும் எதை உருவாக்குமா? புழுக்களையும் ஆக்கினையும் உருவாக்கிருமா? ஹல்லேலூயா. ஆனா அதே நேரத்துல விற்கிறவன் தலைமேல் என்ன வரும்? ஆசீர்வாதம் வரும். பரலோகத்துக்கு போகும்போது, நரகத்துக்கு போகும்போது ஒரு மனிதனோட புழுவும் அக்கினியும் போறது போல நாம பரலோகத்துக்கு போகும்போது நம்மோடு கூட என்ன வந்துடும்? ஆசீர்வாதம், நன்மைகள். காரணம், ஜனங்கள் ஆசீர்வதிப்பாங்களா? விற்கிறவ மேல ஆசீர்வாதம் வருமா? அப்போ நாம என்ன செய்யணும்? கட்டி வைக்கிறவர்களாக இருக்கக்கூடாது, விற்கிறவர்களாக இருக்க வேணும். அல்லலே சொல்லுங்க. நீங்கள் உங்க வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்க, கட்டி வைக்காதீங்க, விற்று பழகுங்க, ஆசீர்வாதம் நம்மையும் வருமா? ஹல்லேலூயா. அப்போ என்ன பிரதர், கட்டி வைக்கிறதும் விக்கிறதுக்கும் அர்த்தம் என்ன கேட்டீங்களா? லூக்கா 19:20 படிங்க. பின்பு வேறொருவன் வந்து, ஆண்டவனே, இதோ உம்முடைய ராத்தல், இதை ஒரு சீலையிலே வைத்திருந்தேன். அது ஒரு ஒரு மனுஷன்ட்ட ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த ராத்தல் அநேகத்தை கொடுத்துட்டு திருப்பி வந்து கேக்குறாரு. ஒரு மனுஷன் சொல்றான், நான் என்ன செய்தேன்? மீண்டும் நமக்கு நிரூபிக்கிறார். எப்படின்னா, ஒருத்தன் பலர்கிட்ட பல கொடுத்த போது எல்லாரும் போய் நல்ல பிசினஸ் பண்ணாங்க, ஒருத்தன் மட்டும் என்ன செய்தானா? கட்டி வச்சான். ஆண்டவர் அவன் என்ன சொல்றாரு கடைசியில? பொல்லாதவனும் கீழவரும் இல்லையா, சோம்பலுமான நன்மையும் தீமையும் உங்களுக்கும் எனக்கு முன்பதாக வைக்கிறார். அவர் ராத்தல எதுல கட்டி வச்சிருந்தான்? சீலையில கட்டி வச்சிருந்தான். அதனால அவன் கட்டி வைத்த அந்த காரியமே அவனுக்கு தீமையாக மாறுகிறது. அங்க என்ன உண்டாகிறது? அக்கினியும் புழுவையும் அவன் சம்பாதித்துக் கொள்கிறான். ஹல்லேலூயா. அதே நேரத்துல போய் நல்ல பிசினஸ் பண்ணவங்க ஆண்டவர் சொல்றாரு, உள்ளவனும் எவனும் அவனுக்கு கூட கொடுக்கப்படும், அவனுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கப்படும், அவனுக்கு நன்மைகள் கொடுக்கப்படும். பரலோகம் என்கிற மேன்மையான இடத்துல நீங்கள் ஒரு இனி ஒரு கண்ணீர் இல்லை, இனி ஒரு புலம்பல் இல்லை என்று ஆண்டவர் உங்களை, ஆண்டவர் தாமே உங்களை தேற்றும் முடியாக ஆசீர்வாதத்தோடு கிட காத்து கொண்டு இருப்பார். ஹல்லேலூயா. அப்போ கட்டி வைக்க கூடாது, விற்கணும். இதே போல அந்த ராத்தலை வைத்திருந்த, கட்டி வைத்திருந்த மனிதனை போல நம்முடைய வாழ்க்கையில மாறக்கூடாது. அப்ப நம்ம நம்மளால எதையெல்லாம் கட்டி வைக்க முடியும்? அப்போஸ்தலர் 2:17 படிங்க. கடைசி நாட்களில் மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரி மேலும் அந்நாட்களில் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இப்ப உங்களுக்கு ஞாபகம் வருதா, செய்திக்கும் இது ஏதாவது தொடர்பு போல இருக்குதா? ஆவியை அவர் எனக்குள் என்ன செய்யறாரு? ஊற்றுகிறார். இந்த ஆவியின் அபிஷேகத்தை ஆண்டவர் விரும்புகிற மாதிரி பயன்படுத்தவும் செய்யலாம், இதை நான் என்ன செய்யலாம்?
சொல்லுங்க கட்டி வைக்கவும் செய்யலாம் சீலையில போட்டு அப்படிதானே ஆண்டவர் உங்களை அபிஷேகிக்கிறாரு ஒரு நோக்கத்தோடு கூட அபிஷேகிக்கிறாரு அப்போ நான் என்ன செய்யறேன் ஊற்றுகிறாரு அபிஷேகத்தை எனக்குள்ள என்ன செய்யறாரு மாம்சமான யாவருமேலின் ஆவியை ஊற்றுவேன் சொல்லி ஊற்றியாச்சு நல்ல ஒரு நாள் அபிஷேகம் பெற்ற நாள் நல்ல உடம்புல நல்ல சூடா இருக்கும் அந்நிய பாஷை ரொம்ப சந்தோஷம் ஆடல் பாடல் இப்படி எல்லாம் இருக்கும் அப்ப நம்ம என்ன செய்யறோம்னா இப்படி அப்போ அந்த அபிஷேகத்துல என்னெல்லாம் இருக்குது வரங்கள் கிரியை செய்யும் என்ன வரங்கள் எல்லாம் நீங்க வேத புஸ்தகத்துல பல வரங்கள் இருக்கிறது வரங்கள் வரங்களை வைத்து அபிஷேகிக்கிறார் சிலரை சிலரை வித்தியாசமான முறையில் நடத்துகிறார் ஓகே எனக்குள் ஊற்றப்பட்டாச்சு அப்ப நான் என்ன செய்வேன் என்னுடைய வாயிலிருந்து சில தீர்க்க தரிசனங்கள் புறப்படும் அப்படிதானே எழுதி இருக்கு அந்த வேத புஸ்தகத்துல எழுதி இருக்குது தீர்க்க தரிசனம் நான் சொல்ல தொடங்கும் போது எங்க பாஸ்டர் ஓடி வருவாரு ஓடி வந்துட்டு என்ன செய்வாரு இது ஒரு பாத்திரம் எனக்குள்ள ஊத்தியாச்சு அபிஷேகத்தை ஊத்தியாச்சு பாஸ்டர் ஓடி வருவாரு பொம்பளைங்க எல்லாம் என்ன சொல்லக்கூடாது தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சுவாரு அந்த பாத்திரத்துக்கு மேல ஒரு மூடிய போட்டு ஒத்த மூடி வச்சு அங்க தூக்கி வச்சிருவாரு அல்லேலூயா பிறகு நல்ல நல்ல ஆராதிக்க தொடங்குவாங்க சில வாலிபர்கள் எங்க சபையில எல்லாம் அந்நிய பாஷை பேசி என்ன செய்யக்கூடாது ஆராதிக்க கூடாது பாஸ்டர் மூடிய கொண்டு போட்டு மூடி எடுத்து ஓரத்துல வச்சிருவாரு அல்லேலூயா இப்படி இந்த 2:17 அப்போஸ்தலர் நடபடிகள்ல 2:17 எழுதப்பட்ட வார்த்தைகள் தேவ தேசத்தில் நடைபெற முடியாதபடி அதனுடைய வல்லமை தேசத்திற்குள்ளே நடைமுறை சாத்தியப்படக்கூடாது என்கிறதற்காக சாத்தான் அநேகரை வைத்து வைத்து இருக்கிறான் ஹல்லேலூயா எங்க சர்ச் டாக்ட்ரின் எங்க வசனத்துல எழுதியிருக்கு பெண்கள் தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடாதுன்ட்டு வேத புஸ்தகத்துல எழுதியிருக்கு கேட்டா வசன ரெஃபரன்ஸ் அவங்களுக்கு தெரியாது புரியுதா பெண்கள் சபையில் பேசக்கூடாதுன்ட்டு இருக்குது பேசுறதுக்கும் தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா தீர்க்க தரிசனம் என்னது ஆவியினால் சொல்லுகிறது தீர்க்க தரிசனம் அது யார் பேசுகிறார் லிட்டரலா பரிசுத்த ஆவியானவர் அப்ப பரிசுத்த ஆவியானவர் பேசக்கூடாது என்று தடை செய்கிறவன் யாரு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறார் ஹல்லேலூயா அப்ப சபையிலே செய்ய வேண்டிய ஒழுங்குகளை தெரியாமலா பரிசுத்த ஆவியானவர் ஆணையும் பெண்ணையும் அபிஷேகிக்கிறார் சபையிலே இதெல்லாம் நடைபெறக்கூடாது என்று சொல்லி அவர் அபிஷேகிக்கிறார் ஒரு சட்டத்தை மீறி அவர் செய்கிறார் நாம் ஒரு சட்டத்தை மூடி கொண்டு திரியோம் நிறைய ஊழியக்காரங்க நிறைய விசுவாசிகளும் என்ன என்னத்தை கொண்டு நடக்கிறாங்க மூடி கொண்டு திரியறாங்க அவர் எனக்குள்ளே ஊற்றி விட்டார் ஊற்றினத போட்டு ஒற்ற அடைப்பு அடைச்ச என்ன உண்டாயிரம் தெரிஞ்சுடுங்க அடைச்சு வச்சால என்ன உருவாகும் புழுவும் அக்கினியும் உண்டாகும் நீங்க நினைக்கிறீங்களா கர்த்தருடைய அபிஷேகம் தான் ஆனா நீங்கள் செயல்படுத்தாமல் இருந்தால் அதை நீங்கள் ஒரு சபைக்கு ஒப்பு கொடுத்து இல்லை ஒரு ஊழியக்காரனுக்கு அடிமைத்தனத்தில் இருந்து தேவனுடைய ஊழியங்களை செய்யாமல் நீங்கள் அவனுக்கு அடிமையாக இருந்தால் அதற்குள்ளே என்ன உண்டாகிவிடும் மரணத்துக்கு பிறகு புழுக்களும் அக்கினியும் உங்களுக்கு அங்க வந்து சாட்சி சொல்லும் ஆண்டவர் உன்னை அபிஷேகித்து இருந்தாரே ஆண்டவர் உன்னை வல்லமைப்படுத்தி இருந்தாரே ஏதோ ஒரு மனிதனுக்கு அடிமையாக நீ அந்த காரியங்களை எல்லாம் நீ மூடி வைத்தாயே வா நம்ம என்ஜாய் பண்ணுண்டு அங்கே இருக்க வேண்டியதாக காணப்படும் அல்லேலூயா அப்போ மாம்சமான யாவர் மேல் அவர் ஆவியை ஊற்றிட்டாரு அப்போ தேவனோடு கூட நம்ம போராட வேண்டாம் ஆண்டவரே அப்போ அங்க என்ன சொல்றது உன் கை உனக்கு இடறுதல் உண்டாக்குற அதை என்ன செய்திரு நீங்கள் உங்களுடைய ஊழியங்களை செய்ய விடாதபடி நீங்களும் மாறக்கூடாது தடை செய்கிற ஒருவனையும் உங்களுக்கு முன்பதாக வைத்துக் கொள்ளாதிருங்கள் அல்லேலூயா உங்கள் ஊழியத்தின் பாதையிலே இன்னொருக்கு அக்கினியும் புழுவும் வரும்னா இன்னொருக்க பாத்துடுங்க தானியத்தை கட்டி வைக்கிறவன ஜனங்கள் என்ன செய்வாங்க விக்கிரவனுக்கு மேல என்ன வரும் ஆசீர்வாதம் அப்போ என்கிட்ட ஒரு அபிஷேகம் வந்தாச்சு ஒரு வரங்கள் வந்தாச்சு பக்கத்து வீட்டுக்காரன் ஒருத்தன் தேவையில இருக்கிறவன் இருக்கிறான் எங்க தெருவ பாஸ் பண்ணி போற ஒருத்தன் தேவையில இருக்கிறான் என்னோடு கூட பழகுகிற ஒரு நண்பர் என்னில் இருந்து அபிஷேகம் வெளிப்பட்டு அதில் உள்ள நன்மைகளுக்காக சிலர் காத்து கொண்டு இருக்கிறாங்க என்ன செய்வாங்களா சபிப்பாங்க
வசனம் சபிப்பாங்க எப்ப பார்த்தாலும் சப சப சபனியிலே சபைக்குள்ளே இந்த அம்மா இருக்கறாங்க ஒரு பொழுது எங்க வீட்ல வந்து ஜெபிச்சது இல்ல எங்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை சொன்னது இல்ல தேவனுடைய நன்மைகளை எங்களுக்கு சொன்னது இல்ல என்று ஜனங்கள் சபிப்பார்கள் அதே நேரத்துல உங்களுக்கு தந்ததை கொண்டு நீங்க என்ன செய்யணும் தேசம் முழுவதிலும் போய் தேசத்துக்குள்ளே ஊடுருவி போங்கனா ஜனங்கள் உங்களை என்ன செய்வாங்க அபிஷேகம் பெற்ற ஜனங்களே உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை நீங்களே தெரிந்தெடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் என்ன வேண்டும் இந்த கொரோனா காலத்திலே தேசத்திலே அநேக ஜனங்கள் தேவைகளின் மத்தியில் இருக்கிறாங்க ஒரு கிளாஸ் தண்ணி கிடைச்சாதா ஒரு வார்த்தை கிடைத்து விடாதா என்னுடைய வியாதிக்கு ஒரு பரிகாரம் கிடைத்து விடாதா எனக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்கிற ஒரு மனிதன் வரமாட்டானா என்னுடைய மகளுக்கு திருமணம் நடைபெறும் என்று சொல்லுகிற ஒரு மனிதன் வரமாட்டானா என்னுடைய தேவைகள் சந்திக்கிற ஒரு மனிதன் வரமாட்டானா என்று அநேகர்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த ஜனங்களுக்காக ஆண்டவர் உங்களுக்குள்ளே அவருடைய வல்லமையின் அபிஷேகத்தை ஊற்றி இருக்கிறார் நீங்கள் கட்டி வைத்துக் கொண்டு இருக்கிறீங்களா இல்லனா அது அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா எங்க போய் கேட்கணும் புருஷன்மார்கிட்ட வீட்டில் கேட்கணும் அது அங்கே நடக்கிற டிஸ்ட்ரிபியூட் குறித்து எழுதப்பட்டிருக்கிறே தவிர ஊழியத்தை குறித்து எழுதவில்லை காலங்களை கடத்திக் கொண்டிருக்கிறீங்களா இது உங்களுக்காக ஆண்டவர் நியமித்த நாள்
ஆண்டவர் இந்த நாளை உங்களுக்காக நியமித்து இருக்கிறார். நீங்கள் மீண்டுமாக பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தின் வல்லமையை தேவ சமூகத்திலே வந்து உங்களை ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, என்னுடைய அபிஷேகத்திற்கு மூடி போட நான் யாருக்கும் அனுமதி கொடுக்க மாட்டேன், யாரோடு கூட ஒத்துக்கொள்ள மாட்டேன். உங்களுடைய ஊழியத்தை நான் உண்மை உத்தமமாக செய்வேன் ஆண்டவரே என்று தேவ சமூகத்திலே முழங்கால் பாடிடுங்கள். காண்டவர் உங்களை இந்த நாளில் உயிர்ப்பிக்க போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பருப்பு நல்லதுங்க, பருப்பு நல்லது, அதை மூடி வைக்க கூடாது. ஹல்லேலூயா. ஊழிய பாதையில் நிறைய சொல்லலாம், நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அப்போ என்ன, இது ஒரு ஆசீர்வாதம். எது? அபிஷேகம். தேவ ஆவியானவரால் நிரப்பப்படுகிற மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னார் இல்லையா, அது ஒரு ஆசீர்வாதம். மற்றவங்களை நம்மளால என்ன செய்ய முடியும்? ஆசீர்வதிக்க முடியும். அதுல பல வரங்கள் இருக்கிறது, வல்லமைகள் இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமான வருகிற நாட்களில் நம்ம இதை தியானிக்கலாம். காரணம், நம்மளை நம்ம இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல எழுப்புதல் வரும்னு சொல்றாங்க இல்லையா, எழுப்புதல் எப்படி வரும்ங்கறதை அறிகிற அறிவு நமக்கு வேணும் இல்லையா. மல்கியா 3:10, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணியை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ பரலோகத்திலிருந்து ஊற்றப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. ஒன்று எனது முதலாவது அப்போஸ்தலர் 2:17 என்ன பார்த்தோம், மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன். இது என்ன சொல்றாருன்னா, பண்டகசாலை, அதாவது அந்த வசனத்துக்கு கொஞ்சம் கூட தெளிவா நீங்க படிச்சீங்கன்னா புரியும், உங்களுக்கு இருக்கிற அறைகள் போதாது என்று சொல்லுகிற அளவிலே நான் வானத்தின் ஜன்னல்களை, டோர் இல்ல, ஜன்னல்களை, பலகணிகளை திறந்து உங்களை நான் என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எழுதப்பட்டிருக்கிறது. அபிஷேகம் என்பது இது பொருளாதாரம், அது உலக பிரகாரமாக இருந்துட்டு போட்டும் ஏதோ ஒன்று உங்களுடைய அறைகள் கொள்ளாத அளவிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ரெண்டு விதமான ஆசீர்வாதம் வந்தாச்சு. அப்ப ரெண்டு விதமான ஆசீர்வாதங்களையும் குறித்து ஒரு அறிவு நமக்கு வேணும். ஹல்லேலூயா. அப்போ இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தையும் நீங்கள் கட்டி வைத்தால் இதற்குள்ளே என்ன வந்துவிடும், புழுவ அக்கினியும் வந்துவிடும். அபிஷேகத்தை கட்டி வைத்தாலும் அதுவும் உங்களுக்கு என்னவாக மாறிவிடும், புழுவ. நம்ம நினைக்கிறோம் அபிஷேகத்துல எப்படிங்க புழு வரும், நீ யூஸ் பண்ணாம இருந்தா அதுதான் உனக்கு சம்பவிக்கும். அல்லேலூயா. நீ செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாதபடி பலர் நினைச்சுவாங்கன்னா ஆண்டவர் நல்ல அபிஷேக ஆராதனையை செய்கிற அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்திருப்பாருங்க, ஆண்டவர் கொடுத்திருப்பார். இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அபிஷேக ஆராதனையில் உள்ள இதை செய்யாதபடி நல்லா போய் மெசேஜ் கொடுத்துட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. இவர்களுக்குள் வைத்த அபிஷேகம் எப்படி இருக்கும், உள்ள இருந்து மூடி போட்டு வச்சிருக்கோம், அது வாட்டு என்ன உண்டாயிட்டு இருக்கோம், உள்ள சொல்லுங்க பிரதர் சொல்ல மாட்டேங்கிறாங்க, உள்ள என்ன உண்டாயிட்டு இருக்கோம், புழுவாக்கினி உண்டாயிட்டு இருக்கோம். அழகா செத்துருவாரு ஒரு நாள், காலத்துக்கு முந்தியோ பிந்தியோ செத்துட்டாருன்னா எல்லாரும் சொல்லுவாங்க அழகான ஊழியக்காரர். ஆனா இவருடைய ஆத்மா போகும்போது என்ன கூட போயிருக்கோம், என்ன போயிருக்கோம், புழுவும் அக்கினியும் வேண்டாம், வேண்டாம் சகோதரா, சகோதரி வேண்டாம், தாய்மாரே வேண்டாம். அன்பா கேட்டுக்கொள்கிறேன், உங்களை ரட்சித்ததின் நோக்கத்தை தேவ சமூகத்தில் நீங்க ஒப்பு கொடுங்க. ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு தெருக்களிலும் இன்றைக்கு எத்தனையோ பேர் தேவையில் இருக்கிறாங்க, உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவர் பலரை வைத்து வைத்து இருக்கிறார். அப்படித்தானே, விற்கிறவர் மேல என்ன வரும், ஆசீர்வாதம். அப்படித்தானே, உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவர் பலரை வைத்து வைத்து இருக்கிறார். இன்றைக்கு எத்தனையோ பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள், அவர்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்காதனால் தூக்கு போடுகிற எத்தனையோ பேர் இன்னைக்கு டிவியில பார்க்கிறோமே. உங்களுடைய தேவைகள், ஊழிய பாதைக்கு தேவையான பணங்களை வைத்து அநேகர்கள் காத்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எங்களுடைய வாழ்க்கையில வராதா, எங்களுக்கு நிம்மதி ஒன்று கிடைக்காதா, சமாதானமாக தூங்குகிற வழி எங்களுக்கு தெரியாதா என்று அவர்கள் அநேக ஐஸ்வர்யவான்கள் காத்து கொண்டிருக்கிறாங்க. உங்களிடத்தில் இருக்கிற அபிஷேகம் அதற்கு அவர்களுக்கு அவருடைய தேவையான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்க போதும்னா அவங்க உங்களை என்ன செய்வாங்க, விக்ரம் மேல என்ன வரும், ஆசீர்வாதம். அவங்க உங்களை ஆசீர்வதிச்சிருவாங்க இல்லையா. அது முடியாதபடி நீங்க என்ன செய்றீங்க, எங்கேயோ போய் பணம் சம்பாதிப்பதற்காக அபிஷேகத்தை பயன்படுத்துகிறீங்க, தவறான விதத்திலே செய்றீங்க. நான் கழிந்த நாளிலும் டிவியில பார்த்தேன், ஒரு பெரிய ஒரு ஐஸ்வர்யவான், அவர் கொரோனா வந்து அவர் சூசைட் பண்ணிட்டாரு. காரணம் என்ன, நித்தியத்தை குறித்த அறிவில்லை,
பரலோகத்தை குறித்த சந்தோஷம் இல்ல பூமியிலே பெரிய அளவிலே பணங்களை சம்பாதித்தார்கள் ஆனால் வாழ்க்கை குறித்த அறிவு இல்லாதபடி அவர்கள் மரித்து போகிறார்கள் ஹalleluya ஹalleluya என்ன காரணம் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு ஒரு வேதனை இல்லையா உங்களுக்கு ஒரு பாரம் இல்லையா உங்களுக்கு ஒரு கஷ்டம் இல்லையா இதெல்லாம் இல்லாதபடி நீங்கள் உங்களுக்கு தந்த அபிஷேகத்தை பூட்டி வைத்தால் ஆண்டவர் உங்களுக்கு என்ன அவார்டு தருவார்னு நினைக்கிறீங்க என்ன அவார்டு தருவார்னு நினைக்கிறீங்க அவருடைய கோபாக்கினை என்கிற ஒரு இடத்தை அவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார் நீங்களே உங்களுக்காக புழுக்களையும் அங்கே படுக்கையும் உண்டாக்கி கொண்டு சந்தோஷமாக போக வேண்டியதாக காணப்படும் ஹalleluya நான் யாரையும் கண்டம் பண்றதுக்கோ உங்களை குற்றப்படுத்துவதற்கோ நான் சொல்லல காரணம் இந்த வார்த்தை நீங்கள் கேட்கிறதுனாலே மனம் திரும்புவதற்கு சந்தர்ப்பம் உண்டு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு சந்தர்ப்பம் உண்டு உங்களுக்கு தந்த அபிஷேகத்தை அறிவதற்கு சந்தர்ப்பம் உண்டு உங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதத்தை சம்பாதிப்பதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் உங்களுக்கு அப்போ ஆண்டவர் தந்த ஆசீர்வாதத்திலிருந்து ஆசீர்வாதத்தை சம்பாதிக்கிற ஒரு வழிமுறை தான் விக்கிறது என்று ஆண்டவர் வேத புஸ்தகம் எழுதி வைக்கிறார் ஹalleluya அப்போ விக்கிறவர்கள் தலையின் மேல் ஆசீர்வாதம் வரும் போங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர் பேசுவார் உங்களோடு கூட உங்களோடு கூட பேசுவார் பக்கத்துல ஒரு பிரதரை கூப்பிடுங்க பிரதர் வாங்க பிரதர் ஜெபிப்போம் ஆவியானவர் உங்களை கொண்டு என்ன பேசுகிறார் ஒருவரை ஒரு கனப்படுத்துங்க நான் தான் லீடர் நீ தான் லீடர் ஒன்றும் சொல்லாதீங்க ஆண்டவருடைய ஊழியம் இது நாம பேசக்கூடாது பெண்கள் எப்படி சபையில பேசக்கூடாதோ ஆண்களும் அதே மாதிரி சபையில பேசக்கூடாது உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது சபையில பேசுவதற்கு அது கர்த்தருடைய சமூகம் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடம் அங்கே ஒரு மனிதன் தேவனுக்கு மரியாதை கொடுக்காத அப்படினாலே ஒரு தூத அடிச்சு அவன் புழு புழுத்து செத்துட்டான் நம்ம பேசக்கூடாது சபையில ஆவியானுடைய கிரியைகள் நடைபெறும்படியாக உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து பாருங்க இதே டிஸ்ட்ரிக்ட்ல மகிமையான காரியங்களை நீங்கள் பார்க்க முடியும் உங்கள் வீட்டுக்குள்ள தேவ பிரசன்னம் இறங்கி வருவதை நீங்கள் பார்க்க முடியும் உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக மாறுகிறதை நீங்கள் பார்க்க முடியும் உங்களுடைய வீட்டில் இருக்கிற குடி வரியின் ஆவி அழிந்து போகிறதை நீங்கள் பார்க்க முடியும் ஆண்டவர் அதற்கு தான் அபிஷேகம் என்கிற வல்லமை உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார் ஏதோ புலம்புகிறதற்கும் என்றும் என்னால் ஒன்றும் முடியவில்லையே என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லையே அந்த ஊழியக்கார நீங்களும் நீங்கள் சந்திக்கிறவர்கள் போகிற இடங்களில் மாற முடியும் Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Hallelujah. Vallamai undu, undu. Arpuda vallamai. Yesuve rathathal. Vallamai undu, undu. Arpuda vallamai. Aattukottin rathathinal. Vallamai undu, undu. Arpuda vallamai. இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டையின் இரத்தத்தினால் நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓரளவு ஆண்டவருடைய வார்த்தைகள் ஆண்டவர் எனக்குள்ள மிகுந்த பாரம் இந்த வசனங்களை தியானிக்கும் போது நாம் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக அழைக்கப்பட்டவங்க கொஞ்சம் இதெல்லாம் சொல்லும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார் அவ்வளவுதான் ஹalleluya இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏன் சபையில பலரை அனுமதிப்பதில்லை என்று சொன்னால் அபிஷேகம் பெற்ற ஜனங்களுக்கு பல இடங்களிலே அங்கு சந்தர்ப்பம் இல்லாமல் போறது காரணம் என்ன தெரியுமா ஒன்று ஒரு மனிதன் ஒரு மனிதனை ஓவர்டேக் பண்ணிடுவாங்கன்ட்டோ இல்லைன்னு வசனத்தை குறித்ததான அறிவு இல்லாமலோ தான் காரணம்
அதா சபையிலே நாம எல்லாம் கூடி இருக்கிறோம் பவுல் எழுதற அழகா எழுதுகிறார் பாருங்க நிருபங்களிலே சபையிலே என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று உட்கார்ந்து படிங்க உங்களுக்குள்ள அபிஷேகம் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஹalleluya அப்ப அதை நீங்கள் செயல் வடிவத்துல கொண்டு வருவதற்கு நான் என்ன செய்யப்படணும் தெரியுமா நான் என்ன செய்யப்படணும் சிலுவையில் அறையப்பட வேண்டும் ஹalleluya நான் சிலுவையில் அறையப்படும்போது கர்த்தருடைய ஊழியங்கள் லெகுவாக மாறிவிடும் ஹalleluya எங்க அம்மா இந்த வேத புத்தகத்தில் உள்ள சில காரியங்களை தவறா சொல்லி கொடுக்கறாங்க இல்லையா இப்ப பெண்கள் தீர்க்கதரிசனம் சொல்ல கூடாதுன்னு அப்ப தீர்க்கதரிசன வரத்தை கொடுத்தது ஆவியானவர் நான் ஒரு ஆவியானவருக்கு கட்டளை போட்டு நிறுத்துகிறேன்னு சொன்னா என்னுடைய அறியாம எந்த அளவு இருக்குடி பாத்துடுங்க ஹalleluya சொல்லு பாஸ்டர் ஒரு ஒரு மூடியா இருந்து அந்த அம்மாவுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை என்ன செய்றாரு மூடி இருக்கு டக்குனி போட்டு அடைச்சு வச்சிரறாரு ஹalleluya சின்னதுல நம்ம என்ன செய்யணும் தெரியுமா இந்த பருப்பை பாப்போம் பருப்பு சரி சின்னதுல பருப்பை கொட்டிக்கிட்டு பாத்திரத்தை எடுப்போம் சின்னதுல என்ன செய்துறோம் பாத்திரத்தோட தூர போறோம் பாத்திரம் உள்ள இருக்க பருப்பு உள்ள இருக்க அக்கினி இதுவா சேந்தால ஒன்னு உண்டு என்னது மூடி மூடியாரு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பல ஊழியக்காரங்க ஊழியக்காரங்க சேர்ந்து எங்க போயிருவாங்க கூட்டத்தோட போயிருவாங்க காரணம் ஆண்டவர் ஒருவனை அபிஷேகிக்கிறதுக்கு முன்பதாக அவருடைய மார்பு என்ன செய்யப்பட்டது விளக்கப்பட்டது அவருடைய தலையில் முள்முடி சூட்டப்பட்டது அவருடைய கைகள் கால்கள் ஆணிகள் அடிக்கப்பட்டது இவ்வளவு வேதனைக்கு மத்தியிலாக்கும் ஆண்டவர் ஒருவனை அபிஷேகிக்கிறார் காரணம் நான் பட்ட வேதனைகள் காரணம் ஒரு மனிதன் பட வேண்டாம் ஒரு மனிதன் மீட்கப்படணும் அவனுடைய வாழ்க்கையில வியாதி வேண்டாம் சாப வேண்டாம் சாத்தனுடைய அடிமைத்தனம் வேண்டாம் குடிவெறி வேண்டாம் சண்டை வேண்டாம் சச்சர வேண்டாம்ன்றதுக்காக இவருடைய மீட்கும்படியாகவாக்கும் இந்த அபிஷேகம் வருகிறது அபிஷேகத்தை கனப்படுத்தாதவனுக்கு கனப்படுத்தாததற்குரிய தண்டனையோடு கூட ஆண்டவர் காத்து கொண்டிருப்பார் ஆண்டவர் காத்து கொண்டிருப்பார் சொல்றதை காட்டல அந்த வார்த்தையை கொஞ்சம் மாத்திக்கலாம் இவனே அந்த தண்டனையோடு கூட இவன் நரகத்துக்கு போய் சேர்ந்து விடுவான் ஹல்லேலூயா இந்த தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும் இந்த தேசம் மீட்கப்பட வேண்டும் இந்த தேசத்தில் உள்ள கொரோனா வியாதியிலிருந்து விடுதலை வேண்டுமா ஆண்டவர் உன்னை தான் சார்ந்து கொண்டிருக்கிறார் சகோதரா சகோதரி உன்னை நம்பி இருக்கிறார் ஆண்டவர் இந்த தேசத்தில் ஒரு சுபிட்சமும் மன மகிழ்ச்சி வேண்டுமா சகோதரா சகோதரி ஆண்டவர் உன்னைத்தான் சார்ந்து கொண்டிருக்கிறார் அதற்காகத்தான் உன்னை அபிஷேகித்திருக்க அதற்காகத்தான் ஏதோ தெரியாத பாஷைகளை கட கட கடந்து ஏதோ பேசுகிறாயோ ஏதோ சாமானியம் என்று நினைக்காது ஏதோ ரெண்டு வார்த்தை தான் எனக்கு இருக்குன்னு சாமானியமாக அற்பமாக நினைக்காது அதிலேயே நீ பழகு அதிலேயே நீ வாழ்ந்து கொண்டிரு உன்னை கொண்டு ஆண்டவர் பலத்த காரியங்களை தேசத்திலே செய்து விடுவார் ஹல்லேலூயா அப்போ நமக்கு தந்த அபிஷேகம் நமக்கு தந்த உலக ஆஸ்தி ரெண்டையும் குறித்து ஓரளவு நீங்க படித்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஹல்லேலூயா ஏன்னா நிறைய பேர் நம்ம தேச கன்னியாம் டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய பேர் அபிஷேகத்தை இழந்திருக்கிறாங்க எனக்கு ஒரு பிரதர் சொன்னாங்க அவங்க பெரியம்மா அவராளா நல்ல கிருபை பெற்ற ஒரு லேடியா அவங்க அபிஷேகத்தினால அந்த ஒரு பிசாசு பிடித்த எவ்வளவு பெரிய மனிதனையும் கையை பிடிச்சாச்சுன்னு அப்படியே நிற்குமா பிறகு என்னாச்சு ஒரு காலகட்டத்தில் ஹஸ்பண்டும் ஊழியம் செய்ய தொடங்கினார் அவரும் ஊழியம் செய்து எனக்கிட்ட தான் வரணும் இருக்குது இந்த அம்மா சொல்றது எனக்கிட்ட தான் வரோண்டு கடைசியில் அவர்களுக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ள உறவு சரியில்லாமல் சண்டை சச்சரவாகி கடைசியில் அவங்க பிரிஞ்சு கடைசியில் பிசாசு வந்துட்டா இவங்க மேலே ஏறி பலவந்தம் பண்ண தொடங்கிச்சா ஹல்லேலூயா அந்த கொடுத்த அபிஷேகத்தின் வல்லமை மேன்மை மகத்துவம் ஒன்றும் புரியாதபடி சின்ன சின்ன காரியங்களுக்காக சண்டை போட்டு எல்லாவற்றையும் இழந்து கடைசியில் நிச்சயமாக போக வேண்டிய இடத்துக்கு அவங்க போய் சேர்ந்திருப்பாங்க ஹல்லேலூயா அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கு அதை அறிகிற அறிவு நமக்கு இருக்குதா எதன் என்னதற்காக என்னை ஆண்டவர் அபிஷேகித்தார் அந்த வரங்கள் எதற்காக எனக்குள்ளே இருந்து செயல்படுகிறது ஏதோ என்னை ஆஸ்தி உள்ளவரும் அந்தஸ்து உள்ளவருமாக மாற்றவா இல்லை இல்லை பலரிடத்திலிருந்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளும்படியாக ஆண்டவர் அபிஷேகித்தார் ஹல்லேலூயா ஆனா விற்காதவனை ஜனங்கள் என்ன செய்வாங்க என்ன செய்வாங்க சபிப்பாங்க ஹல்லேலூயா சோதரம் 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 தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட் அப்போ ஓரளவு உங்களுக்கு செய்தி புரிஞ்சிருக்கும் ஒரு முறை கூட இதை சொல்றேன் என்னது பருப்பு பாத்திரத்தில் அடக்கி வச்சிருந்து புழு வந்தது அதே மாதிரி ஆண்டவர் சொல்றாரு என்னது கை இடறுதல் உண்டாக்குறதுக்காக நீ கையோடு கூட எங்க போகாத நரகத்துக்கு போகாத அதை வெட்டி இறஞ்சி போட்டுருண்டு ஆண்டவர் சொல்லி அக்கினியையும் புழுவையும் குறித்து மீண்டுமாக சொல்லுகிறார் அப்போ நாம் இந்த நாட்களில் மீண்டும் மீண்டும் நான் சொன்ன காரியத்தை ஏன் சொல்லுகிறேன்னு சொன்னால் நீங்கள் உணர்வு அடைய வேண்டும் என்று சொல்லு காரணம் அந்த சொன்ன அந்த சாட்சியோடு கூட ஆண்டவர் கொண்டு நிறுத்தி இருக்கிறார்
ஜனங்கள் திருந்தணும் ஜனங்கள் சபையின் டாக்டரினில் இருந்து ஊழியக்காரின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்து ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட்டு அபிஷேகத்தின் மேன்மையை அறிந்து கொண்டு தேசத்திலே நன்மைகளை செய்யும்படியாக ஆண்டவர் உங்களை இன்னும் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை தவறாக பயன்படுத்துகிற பட்சத்தில் அந்த அபிஷேகத்தை கொண்டு பேருக்காகவும் புகழுக்காகவும் வாழ்கிற பட்சத்தில் ஜனங்கள் என்ன செய்வாங்களா? சபிப்பார்கள். ஹல்லேலூயா. ஜனங்கள் சாபத்தை நீங்க வாங்க நிக்கிறீங்களா? ஆசீர்வாதத்தை வாங்க நிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இந்த நாளில் நீங்களே முடிவு பண்ணிக்கொள்ளுங்க, வேண்டாம், நம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாகத்தான் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அறிமுகமானவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர்த்த வீட்டுக்காரங்க எல்லாரும் ஆசீர்வதிக்குகிற ஆசீர்வாதத்தை உங்களுக்குள்ளே ஆண்டவர் அபரிதமாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சோதரன், இந்த சப்ஜெக்ட் அப்படி இருக்கட்டும், நான் இன்னொரு சப்ஜெக்ட் சொல்லி முடிச்சிடலாம். ஹல்லேலூயா. ஜெபித்து முடிக்க போறோம், எல்லாரும் ஆயத்தமா இருங்க. இன்னைக்கு அதிகமாக ஜெபிக்க போறோம். உங்க பலவீனங்களுக்காகவும் உங்களுடைய அறியாமலிருந்து நீங்கள் விடுபடும்படியாகவும் உங்க வீடுகளில் நன்மைகள் வரும்படியாகவும் நாங்கள் ஊழியக்காரங்களாக சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நான் என்னுடைய நான் ஒரு நாள் இப்படி இருக்க போது சும்மா யோசித்தேன். சில காரியங்களை யோசித்தது என்னன்னு சொன்னா, லூக்கா 19 படிக்கண்டா, 19:9 சகேயு என்று ஒரு மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவனுடைய ரட்சிப்பு எழுதப்பட்டிருக்கிறது, அவன் ரட்சிக்கப்பட்ட விதத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ரட்சிப்பு என்கிறதை குறித்து சாட்சி வேத புஸ்தகத்தில் இருக்கிற ரட்சிக்கப்படணுமா படண்டாமா நீங்க அதை படித்து தெரிந்து கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 8:38 மந்திரியுடைய சர்வன்ட் ஒரு கந்தாகை மந்திரி அந்த ஆளு என்ன செய்யறான், ஞான ஸ்நானம் எடுக்கிறான். அப்படிதானே, ஞான ஸ்நானத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ முழுகு ஞான ஸ்நானத்தை ரட்சிப்பு எழுதியிருக்குது, முழுகு ஞான ஸ்நானத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தல் 10:44 கொர்நேலியின் வீட்டார் என்ன செய்றாங்க, கூடியிருந்து பேதருடைய பிரசங்கத்தை கேட்கும் போது என்ன எதால் நிரப்பப்படுகிறாங்க, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டு பல்பல பாஷைகளை அவங்க பேசுகிறாங்க. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 8:6 பிலிப்பு என்கிற ஒரு மனிதன் ஒரு பட்டணத்துல போயிட்டு அங்கே பிரசங்கம் பண்ணி வியாதியை சொஸ்தப்படுத்தி பிசாசுகளை துரத்தி அங்கே பெரிய அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கி விட்டார். ஹல்லேலூயா. ரட்சிப்பு, முழுகு ஞான ஸ்நானம், அபிஷேகம், வரங்களும் வல்லமைகளும் கிரியை செய்கிறது. அப்போஸ்தலர் 15:32 பவுலும் சீலாவும் தீர்க்கதரிசிகளாகவும் அங்கே இருந்தார்கள், அவர் சபையில இருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 21:9 பிலிப்பு என்கிற ஒரு மனிதனுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார், 4 குமாரத்திகள் இருந்தார்கள் என்று வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நான் இதை யோசித்தேன், ஓகே இவ்வளவு ஜனங்களும் ஒரு நாள் திடீர்னு, ஓகே பூமியில என்னெல்லாம் நடக்குதுப்பா, சகயோக ஒரு ஆசை, பூமியில இன்னைக்கு நான் ரட்சிக்கப்படுற நாள் அப்படி இருந்தது, இயேசு கிறிஸ்து வந்தாரு, நான் இப்படி எல்லாம் சாட்சி சொன்னேன் இல்லையா, இன்னைக்கு ரட்சிக்கப்படுகிற கூட்டம் எப்படி எல்லாம் இருக்குன்னு, ஒருவேளை பூமியில இருந்து வந்தாங்கன்னு வைங்களா, பூமியில இன்னைக்கு இந்த இங்கே நடக்கிற ரட்சிப்புகளை நடத்துகிற கூட்டங்களும் இல்லைன்னு அந்த ஞான ஸ்நானம் எடுக்கிற கூட்டங்களும் அபிஷேகம் பெறுகிற கூட்டங்களும் ஊழியங்களும் ஊழியத்தை செய்கிற சபைகளும் எவ்விதமாக இருக்குன்னு அவங்க பார்த்தா ஒருவேளை அவங்க என்ன நினைப்பாங்க. நான் யோசித்து பார்த்தேன், இப்படி இவங்க வந்தாங்கன்னா பார்த்தாச்சுன்னா நம்மளை பார்த்துட்டு நான் அன்றைக்கு பவுலும் சீலாவும் தீர்க்கதரிசிகளாக ஒரு சபையில் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறாங்க, சேர்ந்து ஊழியம் செய்கிறாங்க, அவர்கள் ஜனங்களுக்கு நன்மைகளை செய்யறாங்க, அங்கு சண்டை கிடையாது சச்சரவு கிடையாது. ஆனா நம்ம இல்ல 10 இன்றைக்கு 3 சேர்ந்து இருக்க முடியுதா? ஏன் இல்லைன்னு நினைக்கிறீங்க? இருக்கணுமா வேண்டாமா? இருக்கணும். இதுதான் சபை. ஊழியங்கள் பலது எழுதப்பட்டிருக்கிறது, ரட்சிப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கு, ஞான ஸ்நானத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கு, அபிஷேகத்தை குறித்து எழுதுது, வரங்கள் வல்லமைகளை குறித்து எழுது, எல்லாம் ஒழுங்கும் கிரமம், அங்கு பிரச்சனைகள் வந்தது ஆனாலும் எல்லாம் சீராக்கப்பட்டது. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலும் சில பிரச்சனைகள் வந்திருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில சில போராட்டங்கள் வந்து ரட்சிப்பிலிருந்து நீங்கள் வழி விலகி இருக்கலாம், ஒருவேளை நீங்க ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க, அபிஷேகம் பெற்றிருப்பீங்க, ஒரு சபையில போயிருப்பீங்க, அங்க உள்ள டாக்டர்ஸ் உங்களுக்கு ஒத்துருக்காது, அவங்க உங்களை அப்படி செய்ய இப்படி செய்ய மீசேடுன்னு சொல்லியிருப்பாங்க, நீங்க வெளியே வந்து இன்றைக்கு ஒருவேளை தேவனுக்கு புறம்பாக போய் கொண்டிருக்கிறீங்களா, இந்த நாளிலும் ரட்சிப்புக்குள்ள மீண்டும் திரும்பி வந்துருங்க ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். சகேயுங்கிற ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டான், அவர் யாரும் தடை செய்ய முடியல, சொன்னா என்னுடைய ஆஸ்தியை பாதி வித்து கொடுக்கிறேன்னு சொன்னார். ஹல்லேலூயா.
அதே மாதிரி முழுகு ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன், அதே மாதிரி அன்றை கொர்நேலியு வீட்டார் அபிஷேகம் பெற்று பல்பல பாஷைகளை பேசி தேசத்திலே சாட்சியாக இருந்தாங்க. ஏன் நம்மளால இருக்க முடியாது? ஹல்லேலூயா. ஒரு சகைவு போல, ஒரு கந்தகையின் மந்திரியை போல, ஒரு கொர்நேலியின் வீட்டாரை போல, உங்கள் பேரும் என் பேரும் எழுதப்பட வேண்டாமா? நிச்சயமாக எழுதப்படணும் இல்லையா? ஒரு சீலா ஊழியம் செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, ஒரு பிலிப்பு என்கிறவருடைய பிள்ளைங்க தீர்க்க தரிசனம் சொன்ன, அப்ப நம்ம பேரும் இதில் எது எல்லாவற்றும் வந்த ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கைக்கு வேணும் இல்லையா? சகோதரா சகோதரி, நீ இடறி போனவனாக இருக்கலாம், கர்த்தரவனை விரும்புகிறார். ஒருவேளை பல இடங்களிலே உன்னால் ரட்சிப்பின் வாழ்க்கையில் வாழ முடியவில்லை என்று சொல்லி நீ இடறி போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த நாளிலே ஆண்டவர் உன்னை வருந்தி அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சகையு பேர் திரும்பி வந்துவிடு. ஒரு கந்தகையின் மந்திரியைப் போல அந்த அபிஷேகத்தை மீண்டுமாக அந்த ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள். அந்த கொர்நேலியு வீட்டாரைப் போல அபிஷேகத்தை மீண்டும் பெற்றுக்கொள். ஒரு 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 பவுலும் சீலாவும் செய்த ஊழியத்தை மீண்டுமாக செய். ஒரு பிலிப்புவின் அந்த மகளைப் போல தீர்க்க தரிசிகளாக மாறிவிடு என்று ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களை அழைக்கிறார். அவர்களைப் போல நம்முடைய பெயர்களும் எழுதப்படட்டும். அவர்களைப் போல நம்முடைய பெயர்களும் ஆண்டவர் பார்க்கும் போது சந்தோஷமாக பார்க்கட்டும். இந்த ஜனங்கள் ஒருவேளை பரலோகத்திலிருந்து பார்க்கிற பட்சத்தில், ஓஹோ, நாங்கள் செய்த அதே காரியங்களைப் போல இன்றளவும் 2000 வருடங்களாக அதே போன்ற ஊழியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது என்று உங்களையும் பார்த்து என்னையும் பார்த்து சொல்லட்டும். ஏன் சொல்லக்கூடாது என்று நினைக்கிறீங்க? ஜெபிக்க போறோம். நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிற இந்த நேரங்களில் கேட்ட சத்தியத்தை ஒரு முறை கூட தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுங்க. அந்த பருப்பு என்கிற கதையை நீங்கள் கொண்டு வந்து கொள்ளுங்கள். அநேக சகோதரிமாரை ஆண்டவர் விசேஷித்த விதமாக அபிஷேகித்து இருக்கிறார். அநேக சகோதரிமாருக்கு விசேஷித்த தீர்க்க தரிசன வரங்களையும், அநேக தரிசனம் காண்கிற வரங்களையும், அநேகரை பார்த்த உடனே அவர்களுக்குள்ள என்ன விதமான சாத்தான் இருக்கிறார் என்கிற காரியங்களை பார்க்க ஒரு கிருபையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் சூழ்நிலைகளின் காரணமாக நீங்கள் உங்களை அடைத்து வைத்துக் கொண்டிருக்கிறீங்க. நான் செயல்பட முடியாது, என்னை செயல்படுத்த வைப்பதற்கு யாரும் இல்லை, எந்த ஊழியக்காரங்களை அழைக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாரும் என்னை புறம்பே தள்ளுகிறாங்க, என்னோடு கூட யாரும் ஒத்து வருவதில்லை என்று நீங்கள் பலர் சொல்லிக் நினைவில் திறந்திருக்கிற பாத்திரமா நீங்கள், ஆவி ஊற்றப்பட்டு அடைக்கப்பட்ட பாத்திரமா என்கிறதை ஒரு முறை கூட நீங்கள் ஞாபகத்துக்கு கொண்டு வந்து விடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் அன்றைக்கு ஆதி அப்போஸ்தல காலத்து சபையிலே தன்னுடைய வல்லமை, முழு வல்லமையும் தன்னுடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுத்து, தன்னுடைய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்து, நீங்கள் புறப்பட்டு போங்கள், வியாதியஸ்தர்களை சொஸ்தப்படுத்துங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவியுங்கள், இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்கள் என்று சொல்லி தேசங்கள் முழுவதும் தன்னுடைய ஊழியக்காரர்களை அனுப்பினார். ஊழியக்காரர்களை அனுப்பி என் ஜனங்கள் சாத்தானுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், அவருடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும், அவர்கள் ஆசீர்வாதமாக மாற வேண்டும், அவர்களுடைய கண்களில் இருக்கிற கண்ணீர்கள் எல்லாம் துடைக்கப்பட வேண்டும். என் ஜனங்கள் பட்ட பாடுகள் போதும், இவர்களுடைய வீடுகளிலே குடிவரியின் ஆவி இருக்கக்கூடாது, இவருடைய கொலைவரியின் ஆவி இருக்கக்கூடாது, சகோதரன் சகோதரி வஞ்சிக்கிற ஒரு காயினை போன்ற ஒரு ஒரு ஆவி வீடுகளுக்குள்ளே கிரியை செய்யக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை மீட்கும்படியாக சிலுவையில் தொங்கினது மட்டுமல்லாதபடி தன்னுடைய ஆவியானவரையும் கொடுத்து சபைக்கு கொடுத்து விடுதலையை வைத்திருக்கிறார். சகோதரா சகோதரி, உனக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். இந்த நேரத்தில் ஒருவேளை இந்த இயேசு கிறிஸ்து யார் என்று ஒருவேளை உனக்கு தெரியாமல் இருக்கலாம், இந்த இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நாங்கள் உங்களுக்கு சாட்சியாக சொல்லுகிறோம், இந்த வேத புஸ்தகம் சாட்சியாக சொல்லுகிறது, அவர் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லும்படியாக வந்தவர், அவர் மீட்கும்படியாக வந்தவர், ரட்சிக்கும்படியாக வந்தவர், விடுதலை தரும்படியாக வந்தவர். தேவன் உங்களுடைய இருதயத்தை திறந்து இயேசுவே என்னுடைய வாழ்க்கையிலே வாரு, இயேசுவே என்னுடைய பாவங்களை நடக்காத காரியத்தை சொல்லுகிறதே கிடையாது. எங்களுடைய கண்களும் கண்டிருக்கிறது அநேக காரியங்கள், வேத புஸ்தகத்திலும் சாட்சியாக அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது.
சம்பவிக்கட்டும் ஆண்டவரே. குடும்பங்களிலே விடுதலைகள் உண்டாகட்டும் ஆண்டவரே. வியாதிப்பட்டவர்களிலே விடுதலைகள் உண்டாகட்டும் ஆண்டவரே. கண்கள் தெரியாதவர்கள் கண்கள் காட்டு காட்டும் ஆண்டவரே. கால்கள் செயலிழந்து போறவர்களுக்கு கால்கள் கிடைக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிட்னி செயலிழந்தவர்களுக்கு கிட்னி உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் உருவாக்குகிறவர். கர்த்தர் சிருஷ்டிகர்த்தர். கர்த்தருடைய காரியங்கள் சகலம் சம்பூரணமாக மாறுகிறதற்காக சகலத்தையும் பரிபூரணப்படுத்துகிற ஆண்டவர். எதையும் குறைவாக வைக்கிறவர் இல்லை, குறைவாக பார்க்கிறவரும் அல்ல ஆண்டவரே. நீர் எதையும் அரை குறையாக உருவாக்கவில்லை மீண்டுமாக பூரணமாக மாற்றுகிற ஒரு ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்கிறபடியாலே பூரணமாக மாற்றும் ஆண்டவரே. சம்பவிக்கட்டும். எத்தனை பேர் இந்த இடத்துல ஜெபிக்கிறார்களோ எங்களோடு கூட சேர்ந்து, எத்தனை பேர் பார்க்கிறார்களோ ஆண்டவரே, அவர்கள் வீடுகளில் பரிபூரணமான சமாதானம் வரட்டும் ஆண்டவரே. அவர்கள் வீடுகளுக்கு நன்மைகள் கட்டளையிடப்படும் ஆண்டவரே. சாத்தானின் அடிமைத்தனம் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. திருடன் தேடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறோம். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூர்ண படவும் இல்லை என்று சொல்லிய ஆண்டவர் அந்த ஜீவன் ஒவ்வொரு வீடுகளுக்கும் இறங்கி வருவதாக. பலகரிகளை திறந்து கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவருடைய வல்லமை ஒவ்வொரு வீடுகளுக்கு இறங்கட்டும் என்று சொல்லுகிற ஆண்டவர். ஆமென் ஆமென் ஆமென். என்னை சோதித்து பாருங்கள் என்று சொல்லுகிற ஆண்டவர். என்னை சோதித்து பாருங்கள் என்று சொல்லுகிற பரலோகத்தின் பலகரிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் சௌக்கியமாகவும் சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் வியாதியிலிருந்து விடுதலையுமாக நீர் ஆசீர்வதிப்பேன் என்று கொடுத்த வாக்குத்தத்து இந்த நேரத்திலும் ஆமென்றும் மனிதனுடைய வாழ்க்கையிலும் நிறைவேறட்டும் 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 ஆண்டவரே. ஓ மாஸ்டர், வி வர்ஷிப் யூ லார்ட். சம்பவிக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் கண்கள் காணாவிட்டாலும் கர்த்தர் காண்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்தை நீரே ஏற்படுத்தினீர் ஆண்டவரே. நீரே இந்த ஜனங்களுக்கு நன்மைகளுக்காக ஏற்படுத்தினீர். எங்களுக்கு தந்த அபிஷேகம் இந்த ஜனங்களின் நன்மைகளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக மேன்மைகளுக்காக விடுதலைக்காக மட்டுமே என்று நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உம்முடைய நல்ல நாம மகிமைப்படட்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறோம் நன்றி. அதே போல அநேக சகோதரிமார்களும் சகோதரிமார்களும் தாங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை குறித்த அறிவில்லாதபடி, தாங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை உணராதபடி ஒரு மனிதரிடத்தில் அடகு வைத்து விட்டு அதை மனிதருக்கு அடிமைத்தரத்துக்குள்ளே வைத்து விட்டு தாங்கள் ஊழியம் செய்யாதபடி இருக்கிற அநேகரை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர். இந்த நேரத்தில் யார் யார் ஒப்பு கொடுத்து செபிக்கிறார்கள் அவர்களை கட்டி வைத்த கட்டில் உடைக்கப்படுவதாக மனித ஆவிகள் அழிந்து போகட்டும் என்று அந்த அபிஷேகம் செயல்பட முடியாதபடி கற்பனைகளாக மாற்றி மனிதனுடைய கற்பனைகளை அடைத்து வைத்திருக்கிற அந்த அடைப்பு உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. மனித ஆவிகள் உடைக்கப்படுவதாக. இயேசுவின் சுதந்திரமாக தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாக ஆமத்து மக்களை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர். ஆவியாருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர். ஆண்டவரே எடுத்து பிரயோஜனப்படுத்தும் ஆண்டவர். தவறின காலங்களை மன்னிப்பீராக. தவறின காலங்களை மன்னிப்பீராக. ஊழியம் செய்யாதபடி இருந்த காலங்களை மன்னித்து மீண்டுமாக ஆயிரம் ஆயிரம் மடங்கு பெருக செய்து என் தேசத்திலே ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவீராக என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவர். நல்ல சாட்சிகளை நீர் கேட்க செய்ய போறதற்காக சோதரம். அநேகரை நீர் ஆசீர்வதித்து விட்ட தயவுக்காக சோதரம். அநேகருடைய இருதயத்திலே பேசின தயவுக்காக சோதரம். அநேகருடைய சரீரத்தில் ஆண்டவர் கிரியை செய்ததற்காக சோதரம். அநேகருடைய ஆஸ்திகளில் பெருக்கத்தை நீர் கட்டளையிட்டபடினால் அநேகருடைய ஆஸ்திகள் தேவனுக்கு பிரயோஜனப்படாதபடி மனிதன் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே. அநேக ஊழியக்காரர்கள் தவறான விதத்தில் அநேக ஜனங்களின் ஆசீர்வாதத்தை கொள்ளையடித்து போய்விட்டாங்க ஆண்டவரே. மீண்டுமாக ஆண்டவருக்கு திருப்பி கொடுப்பீராக தொடக்கு முதல் இம்மட்டுமாக தேவ பிரசனம் எங்களோடு கூட இருந்ததற்காக சோதனை. நாங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே, ஆனாலும் நீர் எங்களை எடுத்து எடுத்து பிரயோஜனப்படுத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆமென் ஆமென். விற்கிறவர்களுடைய தலைமையில் ஆசீர்வாதம் வந்து வரும் என்று சொன்னேன். வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கிறோம். இதை யாரெல்லாம் இதை இதில் இன்வால்வ் ஆகிறாங்களோ, யாரெல்லாம் எங்களோடு கூட சேர்ந்து நிற்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் தெய்வீக ஆசீர்வாதம் வரட்டும் என்று சொல்லிக்கிறோம். நாங்கள் அதை காணட்டும் என்று ஒப்புக்கொள்கிறேன். அடுத்த தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். நன்மைகளை நடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்களும் எங்களுக்கு இறக்கும் உள்ள பரம பிதாவே. ஆமென்.